மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் திரை முரசு. சினிமாவில் கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, நடக்கிற புது புது விஷயங்களை சுட சுட உணவு பரிமாற மாதிரி வந்து தர நிகழ்ச்சி தான் இந்த திரைமுரசு. ஸோ நேரத்தை வீணடிக்காமல் வாங்க நேரம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் எந்த ஜேனரில் இருக்கும், யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் கெஸ்டோவில் நடிச்சிருக்கக்கூடிய படத்தோட அப்டேட் ஒன்று ரெடியாகிருக்கு. ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். த்ரீ வைராஜாவை திரைப்படங்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துக்கு திரும்பி இருக்காங்க. லால் சலாம் அப்படின்ற தலைப்புல அவங்க எடுத்திருக்கக்கூடிய திரைப்படத்துல கிரிக்கெட் தான் மெயின் விஷயமே. அப்படியான படத்துல விக்ராந்த், விஷ்ணு விஷால் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சு இருக்காங்க. கேமியோ ரோல்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சு இருக்கிறதாலையும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சு இருக்கு. லால் சலாம் படத்துல இருந்து அவரோட லுக் போஸ்டர் வெளியானதுக்கு அப்புறம் நிச்சயம் அவருக்கு இந்த படத்துல ஒரு அழுத்தமான கேரக்டர் இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. படத்தோட படப்பிடிப்பு மின்னல் வேகத்துல தொடங்கி நடந்த நிலையில பின்னணி வேலைகளும் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில லால் சலாம் திரைப்படம் பொங்கல் தினத்துல வெளியாக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட முன்னணி அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல ஹிட் அடிச்சிட்டு இருக்கிற மிக முக்கிய ஹீரோ நடிகர் விஜய். அவரோட லியோ திரைப்படம் கூடிய விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில அதுக்குள்ள அவருடைய அடுத்த படம் பத்தின அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. இந்த அப்டேட் ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்மள அப்செட் பண்ணி தான் இருக்கு. விஜயோட லியோ படம் வெளியாக இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்போ எல்லா படத்தோட ரிலீஸை தாண்டி அந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் பெருசாக நடக்கும். ஆனால் இந்த தடவை லியோவுக்கு சில பல காரணங்களால ஆடியோ வெளியீட்டு விழா நடக்காதுன்னு சொன்னதே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அப்செட். அப்படி இருக்கிற நிலையில அவரோட அடுத்த படம் பத்தின ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிக்க இருக்கிற அவரோட 68வது படத்தோட பூஜை சிறப்பா இன்னைக்கு காலையில பிரசாந்த் ஸ்டுடியோல நடந்து முடிஞ்சுதான். அப்படியா? எங்க விஜயோட போட்டோ, அவரோட கெட்டப் என்னன்னு நீங்க கேக்குறது சரிதான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த பூஜையோட புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் லியோ படத்தோட வெளியீட்டுக்கு அப்புறம்தான் வெளியாகுமா. இந்த படத்தோட ஒரு சாங் ஷூட் நாளைக்கு பிரம்மாண்டமான செட்டில் AI தொழில்நுட்பத்தில் ராஜு மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் நடக்க இருக்குதான். பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வெளியாகிற படங்களை தாண்டி இடையிடையில் வரக்கூடிய சின்ன சின்ன படங்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறுனதே இல்லை. ஒரு சில படங்கள் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்த சீனியர் மற்றும் ஜூனியர் நடிகர்கள் நடிக்கிற படங்கள் நிச்சயம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அப்படியான ஒரு படத்தை பற்றின அப்டேட்டை இப்போ பார்க்கலாம். குகன் சென்னியப்பன் இயக்கத்துல சத்யராஜ், வசந்த் ரவி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சு இருக்கிற திரைப்படம் பெப்பன். ராஜீவ் மேனன், ராஜு பிள்ளை, தன்யா ஹோப், யாஷிகா ஆனந்த், மைன் கோபி, கனிகா உட்பட பலர் இந்த படத்துல நடிச்சு இருக்காங்க. ஜிப்ரான் இசையில உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசர் சமீபத்துல வெளியாகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இந்திய சினிமாவில முதன்முறையா சூப்பர் ஹியூமன் கான்செப்ட்ல இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. வசந்த் ரவி ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இதுலயும் ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சு இருக்காரு. சத்யராஜ் ஒரு மிரட்டலான சூப்பர் ஹியூமனா நடிச்சு இருக்காரு. முழு வீச்சில் நடந்துட்டு வந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சு இருக்கிறதாகவும் மறக்க முடியாத மற்றும் சிறந்த அனுபவத்தை இந்த படம் மக்களுக்கு கொடுக்கும்னு படக்குழு தெரிவிச்சு இருக்காங்க. ரஜினி, விஜய்னு அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்கள் படங்களோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகிட்டே இருக்கு. ஆனா இவருடைய படம் பத்தின அப்டேட் மட்டும் வெளியாகவே மாட்டேங்குதே அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே கவலையில இருக்காங்க. படம் வெளியான அப்புறம் எம்புட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம், ஆனால் படம் எடுக்கிறதுலையும் அதோட அப்டேட்டை வெளியிடுறதுலையுமே பிரச்சனைகள் வந்தா என்ன பண்றது அப்படின்னு சோகத்துல இருந்த ரசிகர்களுக்கு வந்திருக்கு சிறப்பான அப்டேட். வாலிமை படத்தோட அப்டேட்டை கேட்டு கேட்டு சோர்ந்து போன ரசிகர்கள் அந்த படம் வெளியான அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகத்தான் செஞ்சாங்க. சரி, அடுத்த படத்துல ஹெச் வினோத் சரி பண்ணிடுவாருன்னு ரொம்ப நம்பின ரசிகர்களுக்கு மறுபடியும் இன்னொரு அடி துணிவு படம் மூலமா விழுந்துச்சு. இன்னும் ஒரு அம்பு மேல வந்தாலும் நம்ம ரசிகர்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இருக்கிற நிலையில அஜித்தோட அடுத்த படத்தோட குழப்பங்கள் கண்கள்ல தண்ணீரை வர வைக்குது. ஒரு வழியா மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சின்னு படத்துக்கு டைட்டில் வைக்கப்பட்டது தாகவே இருந்துட்டு வந்த நிலையில இந்த வாரம் படத்தோட படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதா ஆறுதலான ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அசர்பைஜான்ல தொடங்க இருக்கிற முதல் ஷெட்யூலுக்கு அப்புறமா அடுத்த ஷெட்யூல் அபுதாபியில நடக்க இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு சில நாள் சென்னையில செட்டு போட்டு படப்பிடிப்பு நடத்த போறாங்களாம். அஜித்தோட கெரியர்லயே மிகப்பெரிய பொருட்செலவுல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட இந்த படம் எடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது.
ஒரு சில நடிகர்கள் அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படங்களும் அடுத்தடுத்து வெளியாகிட்டே தான் இருக்கும். சில நேரத்துல அவங்க நடிச்ச ஒரு சில படங்கள் கெடப்பிலேயே இருக்கும். அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அவருடைய அடுத்தடுத்த படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும். அப்படியான ஒரு நடிகரோட படம் பத்தி தான் இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் போட்டிகள் நிறைஞ்சு ஹீரோக்களுக்கு மத்தியில் தன்னோட மாறுதலான கதைக்களத்தோட படத்துக்கு படம் எப்படியாவது வித்தியாசமாக பண்ணணும்னு நடிச்சிட்டு வரவர் நடிகர் சிவகார்த்திகேயன். மாவீரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை நடிக்க கமிட் ஆகிட்டு வராரு சிவகார்த்திகேயன். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி 2016 அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஷூட்டிங் நடந்து அதுக்கப்புறமா 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வந்த படம் அயலான். இன்று நேற்று நாளை படத்தோட இயக்குனர் ஆர். ரவிக்குமார் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் முதன் முதலா ஏலியன் சம்பந்தப்பட்ட கதையை உருவாக்கி இருக்கிற இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாகலாம்னு சொல்லப்படுது. சரி, இப்போ என்ன கதைன்னு கேட்டா, இந்த படத்தோட டீசர் வர 6 வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பா சிவகார்த்திகேயன் பகிர்ந்திருக்கக்கூடிய புகைப்படத்துல ஏலியனும் இருக்கு. ஒரு சில படங்கள் வெளியாகும் பொழுது அந்த படங்களோட கலெக்ஷன் நிச்சயமா இவ்வளோ கோடி வரும் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்ப்போம். அதே மெகா ஹிட்டான படங்களோட செகண்ட் பார்ட் வரும்பொழுது முதல் பாகத்தை விட 2 கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வீணா போகும்போது எந்த படத்துக்கு இந்த நிலைமைன்னு பார்த்துட்டு வாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு ஹிட் படத்தோட அடுத்தடுத்து பாட் படங்கள் எடுக்கிறது ரொம்பவே சர்வசாதாரணமாக ஆக்கிடுச்சு. செகண்ட் பார்ட் எதிர்பார்த்த அளவு போகலனா கூட அதே பேரில் அதே கான்செப்டில் படங்களை எடுக்கிறத இயக்குநர்கள் விடுறதா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜோதிகா, பிரபு, நாசர், வடிவேலு, நயன்தாரான்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியான சந்திரமுகி திரைப்படம் அப்போதைய பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டியை கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான பேய் கதையில் உருவான இந்த படத்தில் வேட்டையனா சூப்பர் ஸ்டாரும் சந்திரமுகியா ஜோதிகாவும் கலக்கியிருப்பாங்க. 13 கழிச்சு இயக்குனர் பி. வாசு இந்த படத்தோட 2 பாகத்தை எடுக்கும்னு முயற்சி பண்ணி ரஜினியோட தீவிர ரசிகரான ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணாவத், வடிவேலு, லக்ஷ்மி மேனன் உட்பட பலரை வச்சு பெரும் பொருட்செலவுல சந்திரமுகியோட 2 பாகத்தை எடுத்து வெளியிட்டு இருக்காரு. கடந்த 28 வெளியான இந்த படம் விமர்சன ரீதியா மிகப்பெரிய பின்னடைவா வந்திருக்கு. அதனால இந்த படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. அதன்படி 4 படம் 40 கோடி ரூபாய் மட்டும்தான் கலெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம முதல்ல பார்த்தது சூப்பர் ஸ்டாரோட கேமியோ ரோல நடிச்ச படம் பத்தி. இப்போ அவருடைய அடுத்த படம் பத்தின ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு வரலாம். ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அடுத்த படம் பண்ணுவாரா இல்ல ரிட்டையர் ஆகிடுவாரான்னு எல்லோரும் பயத்துல இருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, தொடர்ந்து நடிப்பேன்னு அடுத்தடுத்த படங்களை நடிக்க கமிட் ஆகிட்டு வராரு சூப்பர் ஸ்டார். அந்த வகையில அடுத்ததா ஞானவேல் இயக்கத்துல லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல சூப்பர் ஸ்டாரோட 170 படம் உருவாக இருக்கு. தலைவர் 170 தற்காலிகமா இந்த படத்துக்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கு. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் கிரியூ பத்தின அறிவிப்பு படக்குழு வெளியிட்டு வராங்க. அந்த வகையில சுபாஷ்கரன் தயாரிப்புல ஞானவேல் இயக்கத்துல அனிருத் இசையில உருவாக இருக்கிறதாகவும் சார்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது அநீதி படங்களை நடிச்ச துஷாரா விஜயன் இந்த படத்துல இணைஞ்சி இருக்கிறதாகவும் தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனாவோட அடுத்த படத்துல 2 இணைய இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. நாகார்ஜுனா நாசாமி ரங்கா அப்படின்ற தலைப்புல உருவாகிற தன்னோட 99 படத்துல நடிச்சிட்டு வராரு. நடன இயக்குனர் விஜய் பெண்ணி இயக்குற இந்த படத்துக்கு ஆஸ்கர் விருது பெற்ற கீரவாணி இசையமைக்கிறாரு. 2024 பொங்கலுக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த படத்துல ஆஷிகா ரங்கநாத், மிருணா மேனன்னு 2 நாயிகள் இணைய இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இயக்குனர் ஹனீஃப் அட்டோனி இயக்கத்தில் நடிகர் உன்னி முகுந்தன் இணைஞ்சி இருக்கக்கூடிய புது படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியாக இருக்கு. 2019 நடிகர் நிவின் பாலி நடிப்பில் உருவான மைக்கேல் படத்தோட ரீமேக்கா மார்க்கோ படம் உருவாகிட்டு வரதா சொல்லப்படுது. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாகக்கூடிய இந்த படத்துல மார்க்கோ ஜூனியர் அப்படின்ற ஒரு கொடூர கேங்ஸ்டரா உன்னி இந்த படத்துல நடிக்க இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. நடிகை கங்கனா ரணாவத் விமானப்படை அதிகாரியா நடிச்சு இருக்கக்கூடிய தேஜஸ் திரைப்படம் வரை 27 வெளியாக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டு இருக்கு. 2016 இந்திய விமானப்படை வரலாற்றுல முதன்முறையா போர் விமானங்கள் இயக்க 3 பெண் விமானிகள் நியமிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு 2020 தொடங்கப்பட்ட படம் தேஜஸ். கங்கனா ரணாவத் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சு இருக்கக்கூடிய இந்த படம் ஏற்கனவே 20 வெளியாகும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில ஒரு வாரம் தள்ளி போய் 27 வெளியாக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டு இருக்கு. அதோட படத்தோட டீசரும் வெளியாகி இருக்கு.
சுந்தர்சி மற்றும் அனுராக் காஷ்யப் இணைஞ்சு நடிச்சு இருக்கக்கூடிய 1:1 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. இயக்குனர் கே திருஞானம் இயக்கத்துல சுந்தர்சி ஹீரோவாகவும் அனுராக் காஷ்யப் வில்லனாகவும் நடிச்சு இருக்கக்கூடிய 1:1 படத்துல விஜய் வர்மன், நீத்து சந்திரா, ராகினி திவேதி, பேபி மானஸ்வி, ரியஸ்கான் உட்பட பலர் நடிச்சு இருக்காங்க. சித்தார்த் விபின் இசையமைச்சு இருக்கக்கூடிய இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரான விஷ்ணு மஞ்சுவோட கனவு திரைப்படமான கண்ணப்பா படத்துல நடிகர் பிரபாஸ் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. நீண்ட காலமா மிகப்பெரிய பொருட்செலவுல பிரம்மாண்டமா இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. நியூசிலாந்துல இப்போ படக்குழுவினர் முகாமிட்டு இருக்கக்கூடிய நிலையில பிரபாஸ் மற்றும் மோகன்லால் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். ரொம்ப நாளாச்சு ஒரு குழந்தைகளுக்கான படம் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எல்லோரும் ரொம்ப எல்லா படமும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. இந்த படமும் நாங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு ஜாலியாக கஷ்டப்பட்டு பண்ணோம். எல்லா குழந்தைகள் நாய் அதே சமயத்தில் ஃபேமிலியோடு பார்க்கணும், அதே சமயத்தில் எதுவுமே வந்து அட்வைஸாக இல்லாமல் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். எல்லாருமே இப்போ நிறையா தடவை ஃபீல் பண்ணுறீங்க நல்ல படங்கள் வரமாட்டேங்குது, வயலன்ஸாக இருக்குது, குழந்தைங்களோட பார்க்குற மாதிரி படங்கள் வரலன்னு. அந்த ஒரு விஷனை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கோம். நாங்கள் வேறு யாரையும் நம்பி பண்ணல, எங்களையும் கடவுளையும் மீடியாவையும் மக்களையும் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய வாழ்த்துக்கள்லையும் வரவேற்புகளையும் தெரியுது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 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 பேரண்ட்டாக ஒரு சினிமா லவராக ஒரு வரியா சார் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் நம்ம ஏன் இதை பண்ணுறதில்ல, குறிப்பாக குழந்தைகளுக்கோ விலங்குகளை பற்றியோ அன்பை போதிக்கிற ஒரு சினிமாவாக ஒரு கனவு வந்து கொண்டு வந்தார். அதில் எந்த வகையில் என்னால் பயணிக்க முடியுமோ கதையிலிருந்தும் லைன் ப்ரொடக்ஷனாகவும் இன்றைக்கி வந்து ஒரு துணை தயாரிப்பாளரும் அவர் பயணமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகிருக்கு. எல்லாத்தோட முக்கியம் இந்த படம் வந்து இந்த இருக்கிற சினிமாவை குறை சொல்லாமல் ஒரு ஒரு அதுக்கான ஆப்ஷனாக ஒரு அதுக்கான ஒரு பதிலாக குடும்பங்களோட எந்த விரசங்களும் இல்லாமல் இந்த ரத்தம் இல்லாமல் கத்தி இல்லாமல் டபுள் மீனிங் வசங்கள் இல்லாமல் என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு படமாக கொண்டு வரணும்னு ஒரு ஆசையோடு பண்ணியிருக்கோம். அது அப்படி தான் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, அருண் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அருண் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தார் சாப்பிட்றதுக்கு. காலையில் வரும்போது இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பேண்டமிக் டைமில். நல்லாயிருக்கு ப்ரோ கதை அப்படின்னு அப்போது சாப்பிட்டுக்கிட்டே கேட்டார், நீங்கள் ஏன் ப்ரோ படம் பண்ணல அப்படின்னு. ஏன் நீங்களே சான்ஸ் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி விளையாட்டாக உள்ள வந்த படம் இது. கதையும் நல்லா இருந்தது, மியூசிக் நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படம், அது நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. அப்படி வந்த படம் தான் இது உள்ள. இந்த படத்தில் நான் லீடாக ப்ளே பண்ணுறேன், இலக்கியான்ற கேரக்டர். இந்த படத்தில் வந்து பழைய கோயில் அப்புறம் அங்கே இருக்கிற சிலைகள் பற்றி கண்டுபிடிக்கிறது என்னோடய கேரக்டர். இது என்னோடய ஃபஸ்ட் டெபியூ. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சிலை கடத்தல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க அந்த சிலை கடத்தலுக்கான கதை இதில் கொஞ்சம் இருக்குது. முழுக்க முழுக்க பல்லவர்கள் இதுக்கு முன்னாடி அங்கங்கே, இப்போ நம்ம ஊர் இருக்குதுன்னு வச்சிங்களா, அந்த ஊரில் ஒரு சின்ன கோவில் இருக்கும், இடிஞ்சு போய் கிடக்கும். அந்த கோவிலை நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம், அதோடைய வரலாறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கோவில் இடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விட்டு போயிட்டுருக்கோம். அதோடைய எவ்வளோ பெரிய பொக்யூஷன்ன்றது தான் இந்த படத்துடைய கதை. நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும். 2 மணி நேரம் நான் எடுத்துக்கிற படம் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு இன்றைக்கி எனக்கு படம் காமிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹீரோட நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க. அதில் நான் கேட்ட ஒரு ஒரு 5-6 கதையில் வந்து நான் செலக்ட் பண்ண ஒரு கதை தான் நந்திவர்மன். எந்த ஒரு காண்டாக்ட்டுமே இல்லை, திடீர்னு வேறு ஒரு ஒரு ஏதோ ஒரு புது காண்டாக்ட் மூலமாக டேரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னாரு. எப்படி நம்பர் கிடச்சதுன்னு கேட்டால் ஒரு ஃப்ரெண்டோட பேர் சொன்னார், வந்து கதை சொன்னார். அவர் கதை சொல்லி முடித்தோடனே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும், ஓகே இந்த கதை நல்லாயிருக்கு இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். என்ன ஒரே ஒரு விஷயம் யோசிச்சேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண படம் காவல்துறை நண்பன், அது வந்து டோட்டலாக போலீஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் எஸ்ஐயாக இருந்துச்சு. ஸோ அது அது ஒரு ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தேன் ஒரு 2 செகண்ட். பட் சினிமாவில் வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணுறது தான் வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டோட வேலையுமே. ஸோ நம்மளை தேடி ஒரு நல்ல கதை வருதுன்னும் போது நம்ம இந்த ரீசனுக்காக அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அது பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த நாளே வந்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போய் ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தேன். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து 3 பேரும்
நான் ஜெல் ஆகிட்டோம். ஸோ மூணு பேருக்கு ஒரே பேஷன் என்னன்னா சினிமா, நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாண்டிங்காக இருந்துச்சு. நான் ஜென்ரல் மீட்டிங் தான் போயிருந்தேன், பார்த்துட்டு வரலான்னு பார்த்து அன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து செக்கை எழுதி கையில் கொடுத்துருவோம், நீங்கள் தான் படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டபுள் மைண்டில் இருந்தது, என்னடா இது சும்மா ஜென்ரல் மீட்டிங் வந்தமே டக்குன்னு படத்தை ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே எடுத்த முடிவு தான். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிறோம்.